ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோ மாம்ஸ் கிச்சன் வழங்கும் கமகம சமையல். இன்னைக்கு கிச்சனில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தக்காளியை வச்சு தான் ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அதை பற்றின சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். தக்காளியில் நிறைய உயிர் சத்துக்களும் கால்சியமும் அடங்கியிருக்கு. மேலும் விட்டமின் ஏ, பி, பி டூ, சி என்ற சத்துக்கள் இருப்பதால இதில் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. தக்காளியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கறதால நம்மளோட ரத்தம் விருத்தி அடைகிறது. மேலும் புதிய ரத்தத்தை உற்பத்தி செய்யும் ஆற்றல் இதில் ரொம்பவே இருக்கு. முக்கியமாக கண்கள் தொடர்பான பல நோய்களை குணமாக்குகிறது. உடல் பலவீனமாக இருக்கிறவங்க டெய்லி ஒரு தக்காளி பழத்தை சாப்பிடும்போது ரொம்பவே பலத்தை கொடுத்து புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. எந்த ஒரு வாசனை பொருட்களுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக 15 நிமிஷத்தில் ஒரு சுவையான தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். தக்காளி 3, அரிசி 200 கிராம், 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 3 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது வதங்குறதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு, இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப மசிச்சு வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு பாதி வெந்தா போதும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்போ உரப்போ கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அரிசியையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 1-10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சுருங்க. கூட்டி வைக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு, கரம் மசாலா பொடின்னு எல்லாம் போட்டு பண்ணுறதை விட இப்படி பிளெயினாக பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.